கல்வி கட்டணம் செலுத்தவில்லை என்பதற்காக மாணவருக்கு மாற்றுச்சான்றிதழ் வழங்க மறுக்கக்கூடாது என்று தனியார் சுயநிதி பள்ளிகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஐக்கிய மாவட்ட சுயநிதி பள்ளிகள் சங்கம் சார்பில் அதன் தலைவர் பிரின்ஸ் பாபு ராஜேந்திரன் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார். மாற்றுச்சான்றிதழ் கோரி விண்ணப்பித்த மாணவருக்கு மாற்றுச்சான்றிதழ் வழங்க மறுக்கும் பள்ளிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவும் நீதிபதி தமது உத்தரவில் வலியுறுத்தியுள்ளார். விசாரணையின் போது தனியார் சுயநிதி பள்ளிகள் முழுக்க முழுக்க மாணவர்களின் கட்டணத்தை நம்பியே செயல்படுகிறது எனவும், எந்தெந்த மாணவர்கள் பள்ளியில் படிப்பை தொடர்கின்றனர், யார் யார் வேறு பள்ளிக்கு செல்கின்றனர் என்ற விவரங்கள் தெரியாவிட்டால் பள்ளிகளின் நிர்வாகத்தின் பாதிப்பு ஏற்படும் என மனுதாரர் சங்கத்தின் சார்பில் வாதிடப்பட்டது. எந்த காரணத்தை கொண்டும் மாணவர்களின் கல்வி பாதிக்கக்கூடாது என்பதற்கு கல்வித்துறை அதிகாரிகள் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக அரசு தரப்பில் வழக்கறிஞர் ஏ செல்வேந்திரன் தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி, மாற்றுச் சான்றிதழ் வழங்க மறுக்கும் பள்ளிகளுக்கு எதிராக புகார் தெரிவிக்கப்பட்டால் நீதிமன்றம் தாமாக முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளும் என்று தனியார் பள்ளிகளுக்கு நீதிபதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.